வணக்கம் நண்பர்களே, வென்று காட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சௌமியா மது. கடந்த 21/6/2020 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கணித பகுதியிலிருந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கீழே நம்ம 50 கேள்விகள் கொண்ட ஒரு தேர்வு நடத்தினோம். அதற்கான விடைத்தாளை நம்ம வென்று காட்டு வலைத்தளத்தில் வெளியிட்டுட்டோம். ஓகேவா? அந்த விடை எப்படி வந்துச்சு அப்படின்றத ஸ்டெப் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. சரியா? கேள்வி எண் 6-6 கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா C 1.36. எப்படி இந்த ஆப்ஷன் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, 0.6 × 0.6 + 0.6 / 0.6. ஓகே, பாருங்க, நம்ம இங்கே போர்ட் மாஸ் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். பிராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? அந்த வகையில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு டிவிஷன் இருக்குது, இதை முதல்ல சால்வ் பண்ணும். ஓகே, அப்புறம் இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் வர்ற விடையை, இது ரெண்டையும் சேர்த்து தான் வர்ற விடையை சால்வ் பண்ணும். ஓகேவா? சரி, சால்வ் பண்ணலாம். பாருங்க, இது என்ன பண்ணலாம், 0.6 × 0.6 முதல்ல செம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த ஏரியாவை சால்வ் பண்ணுறோம் இல்லையா? என்ன வரும் நம்மளுக்கு, 0.6 × 0.6 + 0.6 / 0.6 என்னங்க, 1. அதாவது 0.6 / 0.6 வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் 1 இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எக்ஸாம் டென்ஷனில் நம்மளோட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3.6 எழுதிடுவாங்க. இது வந்து 3.6 இல்லை, 0.36. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க, அது ஒரு மிஸ் பண்ணுறதுக்கான இடம். ப்ளஸ் 1. ஓகே, இப்போது இதனுடைய ஆன்சர் என்ன வரும், 1.36. எல்லாரும் மிஸ் பண்ணுற இன்னொரு இடம் என்ன தெரியுங்களா, 0.36 + 1 அப்படிங்கும்போது 0.37 போட்டுருவாங்க. ஸோ இப்படியும் போடக்கூடாது, இதுவும் போட்டக்கூடாது, அப்போ ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். 0.6 × 0.6 போடும்போது ரெண்டு நம்பர் நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு வர்றதே 2 digit .36 தான் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக் தான், சின்ன விஷயம் தான் நம்ம எப்பயுமே மிஸ் பண்ணுறதுனால ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? பி கேர்ஃபுல். அடுத்த கேள்விக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.